உசார் ஜங்ஷன்லேருந்து டிபட் பண்ணுறோம். ஸோ இன்னொரு ட்ரெயின் ஆப்போசிட் ட்ராக்ல போயிட்டுருக்கு. இட்ஸ் ட்ரெயின் நம்பர் 2290-2. ஸோ இதுவுமே பந்த்ரா டெர்மினல் பார்த்தா போயிட்டுருக்கு, அதுவும் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தான். ஸோ இதுதான் இந்த ட்ரெயின் குஜராத் எக்ஸ்பிரஸோட ஃபைனல் வீடியோ. ஸோ இதுக்கப்புறம் வேறு எதுவும் வீடியோஸ் குஜராத் எக்ஸ்பிரஸ் பற்றி வரப்போகிறது இல்லை. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வீடியோஸ் வந்து குஜராத் எக்ஸ்பிரஸ் பற்றி போட்டாச்சு. ஸோ அந்த வீடியோஸ் வேறு பார்க்காம இருந்தீங்கன்னா அதில் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ நம்மளோட ஃபைனல் ஜங்ஷன் வந்து ஜூரத் ஜங்ஷன், கரெக்டாக இங்கேருந்து 32 கிலோமீட்டர்ஸ். ஸோ ஐ திங்க் வேறு எதுவும் ஸ்டாப் இருக்காதுன்னு நினைக்கிறேன், இடையில் சாரி எல்லாம் வேறு எதுவும் கிராசிங் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் இல்லைனா இது 20 மினிட்ஸில் ரீச் பண்ணிடலாம், பார்க்கலாம். இப்போதைக்கு நமக்கு அலவிங் ஸ்பீட் லிமிட் வந்து 130 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர். ஸோ நம்ம ஃபுல்லாகவே ஸ்பீடப் பண்ணிடலாம். ஸோ ஆப்போசிட் ட்ராக் சிக்னல் இப்போதைக்கு ரெட்டில் தான் இருக்குது. ஓ, இப்போதைக்கு ஆப்போசிட் ட்ராக்ஸ் எல்லோருக்கும் மாறிடுச்சு. ஸோ இதுதான் நம்ம என்னோட கேப் வியூ. ஸோ இப்போதைக்கு நம்மளுடைய ஸ்பீட் லிமிட் 130 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர். ஸோ இன்னொரு ட்ரெயின் ஆப்போசிட் ட்ராக்ல வந்துட்டு இருக்கு. ஸோ அது குட்ஸ் ட்ரெயின் தான். ஸோ குட்ஸ் ட்ரெயின் தான் அது. ஸோ நம்ம ட்ரெயினை நம்ம ஸ்பீடப் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு அலவிங் ஸ்பீட் லிமிட் வந்து 130 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர். ஸோ நம்மளுக்கு இப்போதைக்கு 55 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவரில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவு சீக்கிரம் சூரத் ஜங்ஷன் ரீச் பண்ணுவோம். ஸோ ஆக்சுவல் அரைவிங் டைம் வந்து 9:41. ஸோ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் தான் டிலேயாக போயிட்டுருக்கோம், 5 to 6 மினிட்ஸ் தான். ஏன்னா ஆக்சுவலாக நம்ம லாஸ்ட் ஜங்ஷன் மறைவாகும் போது கிட்டத்தட்ட 15 நிமிஷம் to 16 நிமிஷமும் டிலேயாக போயிட்டுருந்தோம். ஸோ நம்மளோட டெலகிராம் குரூப்பில் யாரும் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பதிலாக பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் 1 or 2 டேஸ்க்கு ஒரு வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் இல்லாமல் லைவ் ஸ்ட்ரீமும் போயிட்டுருக்கு நம்ம சேனலில், இப்போ ரீசெண்டாக லைவ் ஸ்ட்ரீமிங்லாம் போட ஆரம்பிச்சிச்சு. ஸோ மேக்ஸிமம் இன்னும் கொஞ்சம் நாளில் ஃபுல்ஃபில்லாக லைவ் ஸ்ட்ரீம் வரும். ஸோ அதில் கமெண்ட்ரி கொடுக்குறதுக்கான ப்ராப்ளம் தான் போயிட்டுருக்கு. ஸோ கமெண்ட்ரி வந்து இதில் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கி என்னென்னு தெரியல. ஸோ அதுக்காக தான் அந்த ப்ராப்ளம் தான் போயிட்டுருக்கு. ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து கிளியர் ஆகிடுச்சுன்னா ஃபுல்லாகவே கமெண்ட்ரி வித் இப்போதைக்கு ட்ரெயின் கேம் அண்ட் GTA 5 தான் ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபியூச்சரில் பப்ஜி, GTA 5 அண்ட் லேட்டஸ்ட் கேமிங் எல்லாமே ப்ளே பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து சூரத் ஜங்ஷன் தான், இதுதான் இதோட டெஸ்டினேஷனும் கூட. ஸோ ஆக்சுவலாக மும்பை சென்டர்லேருந்து சூரத் வரைக்கும் நம்ம ட்ரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டைம் டேபிள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நான் டைம் டேபிள் காமிக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருந்தால் பார்த்துக்கோங்க, கிட்டத்தட்ட 5:40 நம்ம ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். டைமிங் வந்து 9:40, கிட்டத்தட்ட எத்தனை மணி நேரம், 6, 7, 8, 9 மணி நேரம், கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ ஸோ நம்ம ட்ரெயினை ஃபுல்லாகவே ஸ்பீடப் பண்ணிடலாம். ஸோ ஆல்ரெடி 130 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் அலோவ்ட் ஸ்பீட் மீட். ஸோ மேக்ஸிமம் சூரத் ஜங்ஷன் வந்து இன்னும் கரெக்டாக 28 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து 9:41 நம்ம ரீச் ஆகிடுவோமாங்கிறது கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா இன்னும் 13 நிமிஷம் தான் இருக்குது, 13 நிமிஷத்தில் 28 கிலோமீட்டருங்கிறது கொஞ்சம் அதிகம் தான். ஸோ 20 கிலோமீட்டர் இருந்தால் கூட பரவாயில்ல. ஸோ மேக்ஸிமம் இந்த 8 கிலோமீட்டர் டிவியேஷனில் தான் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ செக் பண்ணலாம் எப்படி போகிறோன்னு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு 130 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவரை மெயின்டைன் பண்ணலாம்.
ஸோ இப்போதைக்கு ஆப்போசிட் ட்ராக் சிக்னல் வேறு க்ரீனுக்கு மாறிடுச்சு. ஸோ ஏதோ ஒரு ட்ரெயின் க்ளோஸராக தான் இருக்குது நமக்கு. ஸோ இப்போதைக்கு நமக்கு எந்த ஒரு பிளாக்கிங் எதுவுமே இல்லை, ஃபுல்லாகவே க்ரீன் தான் நமக்கு. ஸோ ஆப்போசிட் ட்ராக்ஸ் இன்னுமே க்ரீனில் தான் இருக்குது. ஸோ ஆனால் ட்ரெயினில் தான் காணும் ஆப்போசிட் ட்ராக்ல. ஸோ ஒரு கேட்டை பிடிக்கும், ஒரு கேட்டை மூடி திறந்து விட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். எவனுமே ஸ்டாப் பண்ண முடியும் ஆப்போசிட் ட்ராக்ல வர்றவங்க. மெயின் கிராஸிங் சொன்னேன். ஸோ நம்ம ஸ்பீட் லிமிட்டை ரீச் பண்ணிட்டோம். ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணிடலாம். ஸோ ஆப்போசிட் ட்ராக் இனிமேல் வந்து க்ரீனில் தான் இருக்குது. ஸோ நம்ம இன்னொரு ஜங்ஷனை ஸ்கிப் பண்ண போகிறோம். அது என்ன ஜங்ஷன் செக் பண்ணலாம். ஸோ மரௌலி ஜங்ஷன். ஸோ மரோடி ஜங்ஷன் பிளாட்ஃபார்ம் நம்பர் ஒன்ல ஸ்டிக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆப்போசிட் ட்ராக்ல ட்ரெயின் வந்துட்டு இருக்கு. ஸோ வளைஞ்சி நெல்லிஞ்சி வந்துட்டு இருக்கு. சார் ட்ரெயின் நம்பர் 919110 சாய் நகரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், சாரி சாயாஜி நகரி. ஸோ ஃபுல்லான ஐசி பர்ச்சேஸ் வந்துடுறேன். ஸோ 22 kilometers டு கோ. ஸோ இதுதான் இந்த குஜராத் எக்ஸ்பிரஸோட ஃபைனல் வீடியோ வேறு. ஸோ இப்போ தான் ட்ரெயின் கிராஸ் ஆச்சு, அதுக்குள்ள ஆப்போசிட் ட்ராக் வந்து எல்லோருக்கும் மாறிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட நிறைய கிராஸிங் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இது வரைக்கும் நீங்கள் இந்த கிராஸிங் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தால் மறக்காமல் அதோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். ஸோ ஆப்போசிட் ட்ராக் டபுள் எல்லோக்கு மாறிடுச்சு. ஸோ இன்னும் 20 kilometers 9 minutesல் கிராஸ் பண்ண முடியுமாங்கிறது டவுட்டு தான். ஸோ நம்ம ஆல்ரெடி 6 minutesல் 8 kilometers கிராஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கணக்கு பற்றி பார்த்தாலே 8, 12, 16 kilometers பர் அவர் தான் கிராஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ 4 kilometers டிவியேட் தான் போக நினைக்கிறேன். ஸோ ஆப்போசிட் ட்ராக் க்ரீனுக்கு மாறிடுச்சு. ஸோ இன்னொரு ஃப்ரைட் ட்ரெயின் வந்து ஆப்போசிட் ட்ராக்ல வந்துட்டுருக்கு. ஸோ பார்சல் ஃப்ரைட் ட்ரெயின். ஸோ சச்சின் ஜங்ஷனை ஸ்கிப் பண்ண போகிறோம். ஸோ பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 தான் ஸ்கிப் பண்ணுறோம் சச்சின் ஜங்ஷனை. ஸோ இன்னும் 16.5 kilometers நமக்கு, இன்னும் 7 minutes டைம் இருக்குது.
ஸோ மேக்ஸிமம் க்ராஸ் பண்ணி தான் நினைக்கிறேன், கிட்டத்தட்ட அலவிங் டைமில் ரீச் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ஸோ ஆப்போசிட் ட்ராக் இப்போதைக்கு ரெட்டில் தான் இருக்குது. ஸோ எல்லோருக்கும் மாறிடுச்சு ஆப்போசிட் ட்ராக். ஸோ டபுள் எல்லோட இருக்கு ஆப்போசிட் ட்ராக் இப்போதைக்கு. ஸோ ஆப்போசிட் ட்ராக் இப்போதைக்கு வந்து க்ரீனுக்கு மாறிடுச்சு. அவன் எதுவும் ட்ரெயின் தான் ஆப்போசிட்டில் வந்த மாதிரி இல்லை. ஸோ பிஸ்டன் ஜங்ஷன் லூப் லைனில் நம்ம ஸ்கிப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்னும் கரெக்டாக 10 கிலோமீட்டர்ஸ் தான் இருந்து வந்து 10.5 கிலோமீட்டர்ஸ் சாரி 10.5 கிலோமீட்டர்ஸ் கரெக்ட் தான். ஸோ ஆப்போசிட் ட்ராக் இன்னுமே வந்து க்ரீனில் தான் இருக்குது. ஸோ ரொம்ப நேரத்துக்கு பிறகு க்ளீன்ஸி ஆப்போசிட் ட்ராக்கிட்ட நம்ம வந்துருக்கு. ஸோ அதுவுமே ஃப்ரை ட்ரெயின் மாதிரி தான் தெரியுது, ஃப்ரை ட்ரெயினே தான். ஸோ என்னன்னு தெரியல, அன்றைக்கி மார்னிங் சொன்னாலும் நிறைய ஃப்ரை ட்ரெயின் தான் ஆப்போசிட் ட்ராக்கில் வந்துருக்கு. ஸோ கரெக்டாக 6.6 கிலோமீட்டர்ஸ் 3 நிமிஷம் தான் இருக்குது. 3 நிமிஷத்தில் ரீச் பண்ணுறது லைஃபே இல்லைன்னு நினைக்க முடியுது. ஸோ மேக்ஸிமம் 1 or 2 மினிட்ஸ் தான் டிலே ரீச் ஆக முடியும். ஸோ உதானா ஜங்ஷன் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 ஸ்கிப் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நிறைய ட்ரெயின் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. சாரி, பிளாட்ஃபார்ம் கூடவே சாரி லூப் லைனில் தான் ஸ்கிப் பண்ணிகிட்டு இருக்கோம். மெயின் லைன் தான்.
ஸோ இன்னொரு ட்ரெயின் ஆப்போசிட் ட்ராக்ல வந்துட்டுருக்கு. ஸோ ட்ரெயின் நம்பர் 12926 பாசி ஹிம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். ஸோ லீட் பேக் ஃபோர் இன்ஜின் டைசை கொடுத்துருக்கான். ஸோ நம்ம கிட்ட ஜங்ஷன்ல ரெயின் தான் ரோலோட தான் போட்டுக்கலாம். ஸோ நம்ம ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணிடலாம். 1 கிலோமீட்டர் தான் மேக்ஸிமம் கிட்டத்தட்ட ஆன் டைம் ரீச் பண்ணியாச்சு. ஒரு நிமிஷம் தான் டிலே ரீச் ஆயிட்டேன். ஸோ கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் ஆக்டிவிட்டி. இந்த ஆக்டிவிட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட இந்த குஜராத் எக்ஸ்பிரஸ் ஃபுல் ஜேர்னி கம்ப்ளீட் ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட மும்பையிலேருந்து சூரத் வரைக்கும் ட்ரைவ் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட 4 மணி நேரம். ஸோ 4 மணி நேரத்துக்கான வீடியோஸ் நம்ம இது லிங்க் நம்மளோட யூடியூப் சேனலில் இருக்குது. ஸோ இதுவரைக்கும் நீங்கள் யாரும் பார்க்காம இருந்தால் மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ ஒவ்வொரு வழியாக நம்ம சூரத் ஜங்ஷனில் ரீச் பண்ணிட்டோம். ஸோ பிரேக் அப்ளை பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். இருங்க, உள்ளே வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா தோணும். ஸோ வந்துடுச்சு. ஸோ பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 நம்ம ட்ரைவ் நிறைய ஆகிடுச்சு. ஸோ பிரேக் அப்ளை பண்ணிடலாம். ஸோ கைஸ் எக்ஸ்பெக்டட் டைம் மாதிரியே நம்ம ரீச் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக டிபார்ட்டிங் டைமுங்கிறது 9:46 தான் கொடுத்துருங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் நம்ம கரெக்டான டைம் நிறைய ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட் ஒரு புது ஆக்டிவிட்டியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.